வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. ஆடி மாதத்திற்கான ஒரு சிறப்பு டிப்ஸ். நிறைய டிப்ஸ் சொன்னிருந்தாலும் நம்ம ஒரு குட்டியாக சின்னதாக ஒரு விஷயம் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் கொடுக்கும், பெரிய ஒரு மாறல் கொடுக்கும். சக்திக்குரிய இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அம்மா வந்து பார்த்திங்கனாக்கா எல்லார் வீட்டுக்கும் அடி எடுத்து வைத்து கொண்டு ஆடி எடுத்து வைத்த எல்லா ஒரு காரியங்களும் வெற்றிகரமாக அமையட்டும் என்று வாழ்த்துக்களோடு நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க. வரமாகி ஸ்வரமாகி நமக்குள் வரக்கூடிய அம்மா, அவங்களுடைய மனம் குளிர்வதற்கான சில விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம். குட்டியாக ஒரு மண் கலையம், கலையம் அப்படிங்கிறத விட மண் சட்டு ஒரு எடலமான ஒரு பாத்திரம் சொல்லலாம், இல்லைன்னா கலையம் கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம ஒரு பிளேட் மாதிரி மண் இதில் வாங்கிக்கலாம். ஒரு கிடைக்காத பட்சத்தில் நம்ம தட்டு வச்சுக்கலாம். வேப்பிலையை போட்டு அதில் மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா, அது வந்து 9 இல்லைன்னா 7 கணக்கில் இல்லாட்டும் 9 கணக்கில் நீங்கள் அதை வச்சுட்டு நம்ம அழகாக அம்மனை பூஜிக்கும் வகமாக அம்மனுடைய படம் இல்லைன்னா அம்மனுடைய சிலை இருந்துச்சுன்னா நம்ம அதில் வைக்கலாம், அல்ல அதுக்கு முன்னாடி வைக்கலாம். வேம்பும் மஞ்சளும் தான் இந்த டிப்ஸுக்கான மிகப்பெரிய ஒரு மந்திரம்னே வச்சுக்கலாம். ஓம் சக்தி பராசக்தின்னு நம்ம எல்லாருக்கும் பரத்தை ஆளக்கூடிய சக்தியாகிய அம்மனை கூப்பிடும் பொழுது ஓம் சக்தி அப்படின்ற ஒரு வார்த்தை தான் மிகப்பெரிய அங்கே ஓங்காரமாக ஒலிக்கிறது. ஓம் சக்தி, ஓம் சக்தி, இல்லைன்னா ஓம் சக்தி பராசக்தி, இல்லைன்னா ஓம் சக்தி ஆதிசக்தி, எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓம் சக்தி ஆதிசக்தி இல்லைன்னா ஓம் சக்தி பராசக்தி இல்லைன்னா ஓம் சக்தின்னு சொன்னாலே போதுமான விஷயம். இது எல்லாமே உயிருக்குள் உயிராய் நமக்குள் எல்லாம் பகிர்ந்து ஆடி மாதத்தை சிறப்பாக வைக்கும். எப்போதும் போல் சாமி கும்பிடுங்க. எவ்வளோ விஷயங்கள் நான் கலசம் கட்ட முறையெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த தட்டில் வேப்பிலையை போட்டு அது மேலே மஞ்சள் கிழங்கு 7 இல்லைன்னா 9 வச்சு நல்லா ப்ரே பண்ணிக்கலாம். கையில் வச்சுட்டு அம்மா எனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக பண்ணி கொடுங்க, அம்மா எனக்கு நல்லதாக எடுத்து கொடுங்க, நடத்தி கொடுங்கன்னு நம்ம மனமுருக வேண்டினால் கண்டிப்பாக சக்தி சக்தி ரூபமாக வந்து நமக்கு எல்லா வகையான வரத்தையும் நலத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரி, இந்த வேம்புக்கும் மஞ்சளுக்கும் இணையான சக்தி என்ன? இதை வச்சுருந்தோம்னா வீட்டில் ஒரு வகையான வைப்ரேஷன் ஃபார்ம் ஆகும். வேம்புக்கு நார்மலாகவே ஒரு வைப்ரேஷன் இருக்கும். மஞ்சள் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. மஞ்சள் வந்து கண்டிப்பாக சக்தியின் ரூபம். எப்படி லெமனுக்குன்னு ஒரு சக்தி இருக்கோ அதுமாதிரி மஞ்சளுக்கு, மஞ்சள் கிழங்கு இந்த குளிக்கிற மஞ்சள் இருக்குல்லையே அந்த உருண்டை மஞ்சள், அந்த மஞ்சளுக்கு ஒரு பேரற்புதமான ஒரு சக்தி கிடைக்கும். ஆடியில் சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாள், கூழ் ஊற்றுவாங்க, என்னென்னமோ கொடுப்பாங்க, பொங்கல் வைப்பாங்க, படைப்பாங்க, எலுமிச்சை மலை போடுவாங்க, எல்லாம் நார்மலாக இருந்தாலும் இந்த பிளேட்டில் வந்து நம்ம வந்து வேம்பு தலைகளை வைத்து அதில் 9 கிழங்கு வச்சு வேண்டும் பொழுது அங்கே காரிய சக்தி உண்டாகிறது. சரி, இந்த ஆடி மாதம் இது டெய்லி இது பண்ணுமா? வேலை வேப்பில் காஞ்சிருச்சுன்னா வேப்பில் மாற்றுங்க, மஞ்சள் கிழங்கு மட்டும் அப்படியே இருக்கட்டும். ஆடி முடிஞ்ச உடனே இந்த மஞ்சள் கிழங்கை பத்திரமாக ஒரு 9 கிழங்காக இருந்தாலும் சரி 7 வைக்கிறீங்களா சொல்லி அதை முடித்து போட்டு நம்மளுடைய கேஷ் பாக்ஸில் இல்லாட்டம் பூஜை ரூமில் வச்சாலே போதுமான விஷயம். சக்தி உரியேறி உரியேறி அது மிகப்பெரிய ப்ராசஸாக இருக்கும். நீங்கள் அந்த மஞ்சளை தேய்ச்சி குளிக்கவும் செய்யலாம், அதேமாரி பத்திரமாக பூஜை ரூம்லையும் வச்சிடலாம். அது சக்தி ரூபம், நமக்குள்ளேயும் ஏறலாம், நம்ம பகுப்பட்டு நம்ம பத்திரமாக வச்சிருந்து அதை வேண்டுதல் கூறியதாகவும் வைத்துக்கொள்ளலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த காலத்துலேயும் அது பூச்சி பிடிச்ச பிறகு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கால்படாத இடத்துல தூக்கி போட்டுக்கலாம், இல்லைன்னா அதை அப்படியே ஒரு மூலையில் ஒரு டப்பாவில் போட்டு இல்லைன்னா ஒரு கலசத்தில் போட்டு பத்திரமா வைக்கலாம். இந்த சக்திக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்திர உரு வந்து பார்த்திங்கன்னா ஓம் சக்தி தான். அது மாதிரி சொன்ன மாதிரி 3 டைப்பில் எப்படி வேணாலும் சொல்லலாம். மனம் உருகி சரணாகதியோடு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக அம்மா ஏற்றுக்குவாங்க. சக்தி ரூபமாக நமக்கும் சக்தி கொடுப்பாங்க, நம்ம வாழும் வீட்டுக்கும் சக்தி கொடுப்பாங்க. இந்த மாதத்தை தவற விட்டுற வேண்டாம். எதுக்காக எல்லா மாதத்துலேயும் இந்த மாதம் சிறப்பாக ஒரு குதூகலமாக மனசு ஒரு தெய்வீக பக்தியோடு எல்லோரும் இருக்கிறாங்க கேட்டால் சக்திக்குரிய நாள், சக்திக்குரிய மாதம், சக்தி அங்கே அடியெடுத்து வைத்து எல்லா விஷயங்களுக்கும் சரணாகதி காரியசக்தி காரியசக்தி அப்படியே ஆகட்டும், நீ நினச்சதெல்லாம் நடக்கட்டும், உன் வரம் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம். அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். செய்தி நம்பருங்கள், நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.